வணக்கம் நேர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்வி சார்ந்த அத்துணை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிற போது அதிகமாக அடிக்கடி அவர் உச்சரிக்கிற ஒரு வார்த்தை என்பது, பள்ளிக்கல்வியிலே காமராஜருடைய ஆட்சி சிறந்ததாக இருந்தது, அதற்கு பிறகு பட்டப்படிப்பிலே கல்லூரி கல்வியிலே கலைஞரவருடைய ஆட்சி மிக சிறப்பான ஆட்சியாக இருந்தது, திராவிட மாடல் அரசாங்கம் அதாவது இடது தலைமையிலான திராவிட மாடல் அரசோ உயர்கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கும் என்றுதான் அடிக்கடி மேற்கோள் காட்டி பேசுவார். அந்த வகையிலே நேற்றைக்கு NIRF என்கிற நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்ஒர்க் என்கிற அந்த தரவரிசை பட்டியலை, அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களில் சிறந்த நிறுவனங்கள் என்ற ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறது ஒன்றிய அரசாங்கம். அதில் கிட்டத்தட்ட இந்தியாவில் சிறந்த 100 நிறுவனங்கள் பட்டியலில் 18 தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி என்கிற ஒட்டுமொத்தமாக அவர்கள் பட்டியலிட்டிருக்கக்கூடிய 926 நிறுவனங்களில் 165 தமிழ்நாட்டில் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சாதனை. கிட்டத்தட்ட 20% கல்லூரிகள் தமிழ்நாட்டில்தான் இருக்கிறது என்கிற ஒரு பெருமை நமக்கு கிடைத்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் கூட அந்த செய்தியை மேற்கோள் காட்டி இந்தியாவினுடைய கல்வி மையமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். எப்படி சாத்தியமானது? திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்? கலைஞர் எதை ஆரம்பித்து வைத்தார்? விரிவாக நம்ம அதை கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் உறுப்பினருமான திரு பரந்தாமன் அவர்கள், வழக்கறிஞர் அவர் இணைந்திருக்கிறார். அதே போன்று அரசியல் விமர்சகர் திரு பாபு சந்திரசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணைவேந்தர் முனைவர் வேல்ராஜ் அவர்கள் இடையே இருக்கிறார்கள். அனைவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். நான் பரந்தாமன் அவர்கள்ட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். 100 நிறுவனங்களில் 18 தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறதா, இந்த எண்ணிக்கை எப்படி சாத்தியமாச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த எண்ணிக்கை சாத்தியத்திற்கான முழு முதல் காரணம் வந்து இது வந்து ஒரு தொடர் வெற்றி தான். இது ஒரு ரிலே மாதிரி இது. ஓகே. ஏன்னா வந்து நீங்கள் உங்களுடைய தொடக்க உரையிலே சொன்னது மாதிரி, ஆரம்ப கல்வியினுடைய தந்தை கர்மவீரர் காமராஜர் என்றால் உயர்கல்வியினுடைய தந்தை முத்தமிழறிஞர் தரவல் கலைஞர் அவர்கள். ஏன் அவரை உயர்கல்வியினுடைய தந்தைன்னு சொல்லணும்னா, ஒரே ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லிடலாம். இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், எஸ், அந்த முறை என்பது MGR அவர்கள் ஆட்சி காலம் இருக்கிற வரைக்கும், அவர் ஆட்சி காலத்தில் தான் இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அதிமுகவுடைய ஆட்சியில் MGRவுடைய பீரியடில் தான் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகே. அது கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்றதை வந்து அது அபாலிஷ் பண்ணார். ஓகே. அது உச்சநீதிமன்றம் வரையும் போய் அது அப்பீல்ட் ஆகி அந்த முறை வந்து தமிழ்நாடு வந்து கடைபிடிப்பது சரின்னு உச்சநீதிமன்றம் சொன்னதின் பிடிவாக தான் எல்லா இன்ஜினியரிங் காலேஜையும் சரி, மருத்துவக் கல்லூரிகளிலும் சரி, ப்ளஸ் டூ மார்க் வாங்கினதை பேஸ் பண்ணி அட்மிஷன் போட்டிருந்தாங்க. இது ஒரு பெரிய ஒரு கேட் ஓப்பன். இதை ஒன்றே வந்து கலைஞரை வந்து உயர்கல்வியினுடைய தந்தை என்று சொல்வதற்கு நிச்சயமாக வந்துடும். அதே மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரிங்கிறத வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சி காலகட்டங்களில் தான் இதையெல்லாம் வந்து கொண்டு வந்து நடைமுறை சாத்தியப்படுத்தினார். ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து அண்ணா பல்கலைக்கழகம் வந்து முதன்மையாக இன்றைக்கி ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் வந்து ஃபஸ்ட் பிளேஸ்ட் இருக்குதுன்னா, இந்த அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து பிரிந்து வந்திருந்தாலும் கூட, இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உறுப்பு கல்லூரிகளை உருவாக்குகிற அந்த முறையிலிருந்து எல்லாவற்றையும் வந்து மாண்புமிகு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய காலகட்டத்தில் தான் இவையெல்லாம் தோற்றுவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, உயர்கல்வி படிக்க வருபவர்களுக்கு தேவையான நிதி உதவி அதுதான் முக்கியம். ஏன்னா நீங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து நீங்கள் வந்து சத்துணவு இருக்குது, மதிய உணவு இருக்குது, ப்ளஸ் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குது, அப்படி இப்படின்னு தத்து தரிமாறி நீங்கள் ப்ளஸ் டூ வரைக்கும் கொண்டு வந்துட்டால் கூட அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் நின்றுடுவாங்க, இடைநிட்டில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஹையர் எஜுகேஷன் ரேஷியோலையும் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு தான் வந்து முதன்மை மாநிலமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க அந்த ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான எக்கனாமிக்கல் சப்போர்ட் உதவி. இப்போ வந்து கலைஞருடைய ஆட்சி காலத்தெலாம் வந்து முதல் பட்டதாரி, அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய முதல் பட்டதாரிகளுக்கு வந்து அவங்க அவங்க வந்து காலேஜ் அட்மிஷனில் ஒரு கோட்டா, அப்புறம் வந்து மொழிப்போர் தியாகிகளுக்கு, சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இதையெல்லாம் வந்து பரவலாக இருந்தது என்று சொன்னாலும் கூட அது லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் மேனில் வந்து அதை நடைமுறைப்படுத்தி அப்புறம் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு, இந்த மாதிரி இப்போ அருந்ததியர்களுக்கான உள்ஒதுக்கீடு இதெல்லாம் கொடுக்கும்போது வேரியஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய மக்கள், இது ஒரு குறிப்பிட்ட செக்டார் மட்டுமே படிக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு இன்க்ளூசிவ், எல்லா சமயத்திலையும் சமுதாயத்திலையும் அந்த ஜாதிய கட்டமைப்பு
ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று இல்லை என்றாலும் இன்றைக்கு அது இருக்கிறது. அதை உணர்ந்து தான் வந்து அந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தெல்லாம் இன்னும் அதிகமாக கிராஸ் ரூட் வரைக்கும் கொண்டு போனார் கலைஞர். ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தான் இது உயர்கல்விக்கு அதிகமானவர்கள் வருவதற்கான சாத்தியத்தை ஏற்படுத்தினார், அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி கொடுத்தார், அதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்ததன் விளைவாகத்தான் இது ஒரு தொடர் வெற்றியாக இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கும், இன்றைக்கி தரவரிசை பட்டியலில் வந்து இந்தியாவில் பல மாநிலங்கள் இருந்தாலும் கூட தமிழ்நாடு வந்து இதில் வந்து முன்னோடி மாநிலமாக இருக்கிறதுக்கான காரணம்ன்றதை நான் முதன்மையாக பார்க்குறேன். அப்போ கலைஞர் வந்து ஆரம்பித்து வைத்தது அப்படிங்கிறத ஒரு தொடர் ரிலேவாக இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இப்போது என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பிற்பாதியில் பேசலாம். வேல்ராஜ் சாரும் வந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். அதாவது இந்த 100 உயர்கல்வி சிறந்த நிறுவனங்கள் பட்டியலில் கிட்டத்தட்ட 18 தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறதா. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு ஒரு சிறந்த இடமும் கொடுத்துருக்கிறாங்க. ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டியில் நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கு அப்படிங்கிறதா. நீங்கள் முன்னாள் துணைவேந்தர் அப்படிங்கிற அடிப்படையில் இதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணா பல்கலைக்கழகம் கடந்த வருடங்களிலும் யூனிவர்சிட்டி தரவரிசையில், பல்கலைக்கழக தரவரிசையில் ஒரு 14th இடத்திலிருந்து இந்த தடவை 13th இடத்திற்கு இருக்கிறது. டோட்டலாக 100 சொல்கிறீங்க? டோட்டல் 100 இப்பொழுது 13th இடத்திலும். அப்பொழுது நாங்கள் சில அதில் நிறைய பராமீட்டர்ஸ் உண்டு. அதில் சில பராமீட்டர்ஸுக்கு ஸ்டேட் யூனிவர்சிட்டினால் அதில் கம்பீட் பண்ண முடியாது. ஏன்னா ரீஜனல் டைவர்சிட்டின்னு அதில் ஒரு ஃபேக்டர் உண்டு. ரீஜனல் டைவர்சிட்டினா எவ்வளவு மாணவர்கள் அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து படிக்கிறாங்கன்னு. ஆனால் நம்ம கல்லூரிகளில் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களுக்கு மட்டும்தான் நம்ம அட்மிஷன் பண்ணுவோம். ஆனால் ஒரு ஐஐடியில் எல்லா மாநிலங்களிலேருந்து படிப்பாங்க. அந்த பராமீட்டரில் நாங்கள் அவங்கள கம்பீட் பண்ண முடியாது. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கூட உள்ளவங்க நிறைய, வெல்லூர் யூனிவர்சிட்டியிலலாம் இப்போ வந்து எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களையும் சேர்த்துப்பாங்க. அதில் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஒரு 3 ரொம்ப குறைச்ச மார்க் கிடைக்கும். அதனால தான் நாங்கள் யூனிவர்சிட்டியில் 15 யூனிவர்சிட்டியிலலாம் ஒரு 5th 6th வந்துடும். ஓஹோ, இந்த ஒரு கிளாஸ்னால நமக்கு ரீஜனல் யூனிவர்சிட்டி. அதை நாங்கள் நிறைய தடவை நாங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு நாங்கள் ரிப்போர்ட் பண்ணோம். அப்போ அவங்களுக்கும் புரிஞ்சிச்சு. அப்போது மாநில கல்லூரிகளில், இந்தியாவில் உள்ள மாநில அரசால் உள்ள கல்லூரிகளில் உள்ள தனியாட்டு ஒரு தரப்பட்டியல் கொடுக்கணும்னு அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா அதில் நம்ம தமிழ்நாடு அரசு கல்லூரி மாநில யூனிவர்சிட்டியில் அதை கம்பீட் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாங்க. அதனால் இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாநில அரசால் கண்ட்ரோலில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்குன்னு தனியான ஒரு தரவரிசை பட்டியல் கொடுத்ததில் இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் தான் இந்தியாவிலேயே முதலிடத்தை பெற்றது. அது ரொம்ப ஒரு சந்தோஷமான இந்த ஒரு பிரிவு அப்படிங்கிறது இந்த வருடத்துலேருந்து தான் தோங்கி, இந்த வருடத்தில் தான் ஆரம்பித்தது. அதே போல் இன்னோவேஷன் ஒரு கேட்டகரியும் இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதிலும் இந்தியாவில் உள்ள 9 ஐஐடி, அதுக்கு அடுத்தாலும் அண்ணா பல்கலைக்கழகம் இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஓகே சார், நிச்சயமா. நீங்க சொன்னீங்க இவ்வளவு நாளா ஏன் வராமல் இருந்தது, இப்போ நம்ம வந்து ஸ்டேட் லெவலான யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி வரும்போது ஏன் முதலிடத்திற்கு வந்திருக்குன்ற விஷயங்களை சொல்றீங்க. இது எப்படியெல்லாம் சாத்தியமாச்சு? பொலிட்டிக்கலா இப்போ பரந்தமனவர்கள் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அரசியல் ரீதியா முன்னெடுத்தது, இடஒதுக்கீடாக இருக்கட்டும், மாணவர்களுக்கான அந்த நுழைவுத் தேர்வு ரத்து செய்ததாக இருக்கட்டும், நீங்க உங்களுடைய அனுபவத்தில் அதை எப்படி உணர்றீங்க? எந்த அளவிற்கு சாத்தியமாக இருக்குன்னு அது காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, தமிழ்நாட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் உள்ள அரசியலும் ஒரு கண்டிப்பாக காரணம். ஏன்னா காமராஜ் பீரியட்ல இருந்தே பள்ளிகளுக்கு அனுப்புறதுக்காக நிறைய திட்டங்கள், இப்பொழுது சத்து உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், இப்பொழுது நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்குற புதுமை பெண் திட்டம், அந்த மாதிரி கல்லூரிகளுக்கு மாணவர்களை வரவழைக்கிறதுக்காக நிறைய திட்டங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டில் படிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. ஒரு கல்லூரி வந்து, ஒரு கல்லூரி நிறைய வளரணும்னா அங்கே உள்ள மாணவர்கள் நல்ல ஆர்வமோடு கல்வி பயின்றால் மட்டும்தான் அது மேலே வர முடியும். ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் நம்ம கண்ட்ரியில் அதிகமாக இருக்குது. அது வந்து ஒரு அரசியல் சூழ்நிலையும் காரணமாக இருக்கலாம். அது தவிர ஒரு கல்லூரி நல்லா வளரணும்னு நினைக்க அங்கே உள்ள ஆசிரியர்கள் தகுதியான முறையில் தேர்வு எடுக்கிறது, அதெல்லாம் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் ரொம்ப, எங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல்ல ஆரம்பித்த உடனே இருந்த வைஸ் சான்சலர்ஸ் எல்லாம் ஒரு டெடிக்கேட்டடாக அவங்க போட்ட விதைகள் தான் இப்பொழுது இன்னும் விசி குழந்தசாமி, வைஸ் சான்சலர் எம்வி அனந்தகிருஷ்ணன், அந்த பீரியடில் தான் நாங்கள் ஜாயின் பண்ணோம். அந்த டைம்லேருந்தே டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுற அந்த ஒரு
அந்த டைமில் இருந்த வைஸ் சான்சலர்ஸ்லாம் நல்ல சீடு போட்டாங்க. அதனோட பலன் இப்போவும் இருக்குது. நிச்சயமாக சார், இப்போ வந்து தொழிற்கல்வியை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும், ரொம்ப மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, நான் இன்ஜினியர் ஆக மாட்டேனா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. அப்புறம் இடையில நிறைய பேர் இன்ஜினியரிங் படிப்புக்கு வந்தாங்க, கொஞ்சம் அதனுடைய தாக்கம் குறைந்தது மாதிரி இருந்தது. ஆனால் மீண்டும் இப்போ நாங்கள் இன்ஜினியரிங் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் உணரக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அது எப்படி மாறுச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ அதில் பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக 7.5% தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க, கிராமப்புற மாணவர்களை உள்ளிழுத்து வர்றது, இந்த காரணிகள்லாம் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பிரான்ச்சஸ் கலைஞர் அவர்கள் வந்து ஆரம்பித்து வைத்தாங்க, திருச்சி, மதுரை, அப்படி இந்த இடங்கள்லாம் அதுவும் ஒரு பெரிய மேஜர் ரோலாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை அண்ணா, இப்போ இடையில வந்து மாணவர்கள் சேர்க்கை குறைஞ்சதுக்கு காரணம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலே வேலை கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் தான் இப்பொழுது உலகத்தில் ஃபுல்லாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. எல்லா காலத்திலும் அந்த இப்போ உள்ள ஒரு கடந்த ஒரு 20 வருஷமாக அந்த துறையில் படிக்கிறவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருந்தது. ஆனால் இன்ஜினியரிங் கல்லூரியில் நிறைய செலவாகுது, அதை பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காமல் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலே ஜாப் கிடைக்குதுன்னு நினச்சாங்க. ஆனால் இப்பொழுது என்னென்னா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இன்ஜினியரிங் கல்லூரியில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சயின்ஸ் காலேஜில் இருக்கிறது இல்லை. அதனால் திருப்பியும் கம்பெனிஸ் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் ரெக்ரூட்மெண்ட் நிறைய பண்ணுறாங்க. அதனால் மாணவர்கள் இப்போது இந்த தனியார் பொறியியல் கல்லூரிகளும் அவங்களுக்கு எல்லாம் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்தா தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ண முடியும்னு தெரிஞ்சுது. அது தவிர இப்போ நம்ம தமிழ்நாடு அரசும் திறன் சார்ந்த கல்விகளை கொண்டு வருவதற்காக அந்த நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே நிறைய ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் கல்லூரியில் தான் நாங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரொடியூஸ் பண்ணது. அதனால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சு. அது வந்து இப்போ அது சயின்ஸ் கல்லூரியிலையும் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் முதல்ல அதை ஆரம்பித்தது நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகள்லேயும் தான் அதை முதல் வருஷ செமஸ்டர் ஆரம்பித்தோம். அதனோட எஃபெக்ட்டும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே சார், அப்போ அந்த திறன் மேம்பாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் கவனம் செலுத்துறது ஒரு பெரிய ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம், அதுக்கு ஒரு கண்டிப்பாக அதற்காக ஒரு வளர்ச்சி அதில் இருக்குது. ஓகே, நிச்சயமா நம்ம பேசுவோம் சார் அடுத்த சுற்றுகளில். பாபு சந்திரசேகர் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பரதாமன் அவர்கள் சொன்னாங்க, கலைஞர் அவர்கள் ஆரம்பித்து வைத்தது இப்போ தொடர் ஓட்டமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான். முதல்வரும் அவர்களும் இந்த 2-3 வருடங்களில் அவ்வளவு சாதனைகள் உயர்கல்விக்கு துறைக்கு செஞ்சுருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? 1857 ஆண்டு தான் மாநில கல்லூரி முதல் முதலாக துவக்கப்பட்டது. சரி, 1858 ஆண்டு தான் கிண்டி பொறியியல் கல்லூரி துவக்கப்பட்டது. ஓகே, அதற்கு பின்னால் 1957 தொழில்நுட்ப கல்விக்கும் என பிரிக்கப்பட்டது. அதற்கு பின்னால் 1965 பள்ளி கல்வியக்கம் கல்லூரி கல்வியக்கம் என்று பிரிக்கப்பட்டது. அதற்கு பின்னால் தலைவர் கலைஞர் வந்த பிறகுதான் 1996 பள்ளிக்கல்வித்துறையும் கல்லூரி கல்வித்துறையும் இரண்டாக பிரித்தார்கள். இரண்டு துறைகளை அமைத்து இந்த துறைகளைக்கு தனியாக அமைச்சர் நிர்வாகம் தான், அரசு நிர்வாகத்திற்கு 2 டைரக்டர் அப்பாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2006 தான் கலைஞர் என்ன பண்ணார்னா, ரெண்டையும் பிரித்து, கல்லூரி கல்வித்துறை பிரித்து உயர்கல்வி பள்ளிக்கல்வி ரெண்டாக பிரித்து ரெண்டு அமைச்சரும் கொடுத்தார். தனி அமைச்சகம், தனி செயலர், இவங்கெல்லாம் வந்து இந்த ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த துறையில் டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க அடித்தளமாக அமைஞ்சாங்க. அதுக்கு அடித்தளம் விட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். நிச்சயமா சார், இப்போ ரெண்டாக பிரித்ததுனால அதில் என்ன ஒரு பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்துட முடியும்னு இயல்பாக ஒரு கேள்வி வரும்ல, நிர்வாக வசதிக்காக அது இருக்கலாம். கல்லூரிகள் எண்ணிக்கை பெருமளவு கூடிவிட்டது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 1600. அப்போ 60களில் இருந்த நிலைமை வேற, அதற்கு பிறகு கல்லூரியோட எண்ணிக்கை கூடி இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் 8 கல்லூரியில் தான் இருந்தது. நீங்கள் 1980 ஆண்டவர்கள் பொறியியல் கல்லூரி எத்தனை இருந்தது என்று கேட்டால், கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரி 1, சரிங்க, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம், காரைக்குடி அழகப்பா, மதுரை தியாகராஜர், கோயம்புத்தூர் 3, சரி, 1 பிஎஸ்ஜி கல்லூரி, இன்னொன்று ஜிசிடி, இன்னொன்று சிஐடி. ஓகே, அதற்கு பின்பு பக்தவச்சலம் அவர்கள் 1964 ஆண்டு சேலம் பெரியார் கல்லூரி துவக்கினார்கள். 1980 ஆண்டு தான் திருநெல்வேலியில் ஒரு பொறியியல் கல்லூரி துவக்கப்பட்டது. சரிங்க, இதற்கு பின்னால் சுயநிதி கல்லூரிகள் வந்த பின்னால் கல்லூரிகளின் எண்ணிக்கை ஏராளமாக கூடிவிட்டது. கூடிய பின்னால் இதை நிர்வாகம் செய்வதற்கு தனி துறை, தனி அமைச்சர் வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்த முடிவுதான் அற்புதமான முடிவு. இதற்கு நடுவில் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது +2 திட்டத்தை கொண்டு வந்தார். சரி, +2 திட்டத்தை கொண்டு வந்த பிறகு
அதற்கு முன்னென்றால் பள்ளி கல்வியை முடித்தவுடன் பிஎஸ்சி படிப்பதற்கு ஏதோ ஒரு கல்லூரியில் சென்று சேர வேண்டும். சரி, அந்த கல்லூரியில் இடமும் எண்ணிக்கையும் மிக குறைவாக இருந்தது. அது அதுக்கு மேலே பட்டப்படி படிப்பது எளிதாக இருந்தது. ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்து கொண்டு வந்தவுடன் ஏராளமானவர்கள் ப்ளஸ் டூ படித்து முடித்து விட்டார்கள். அவர்களெல்லாம் கல்லூரிக்கு வரும்போது எம்ஜிஆர் ஒரு நுழைவுத் தேர்வு திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த திட்டத்தில் கிராமப்புற மாணவர்கள் மிகவும் பின்தள்ளப்பட்டார்கள். சரி, நகர்ப்புறங்கள் வாழ்ந்த மாணவர்களுக்குத்தான் அது சாதகமாக என்றால் அவர்கள் வந்து கோச்சிங் கிளாஸ் போவாங்க, டவுனில் இருந்தாலும் படித்து அதால் அவர்கள் வந்து பணிக்கு சென்றார்கள். இதையெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் கடும் முயற்சிக்கு பின்னால் 2006 நுழைவுத் தேர்வு திட்டத்தையே ரத்து செய்து நேரடியாக கல்லூரி கல்விக்கு போகலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார். அது அது மட்டுமல்லாமல் அதற்கு முன்பே கலைஞர் அவர்கள் கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு ஒதுக்கீடு தந்தார். அவர்களுக்கு சில மதிப்பீடு தனி சில சலுகைகளும் தந்து கொண்டு வந்தார். அதுவல்லாமல் கொண்டு வந்தபோது அவர்களுக்கெல்லாம் பல்வேறுபட்ட சலுகைகளையும் தலைவர் கலைஞர் வழங்கினார்கள். சரி, அவர்கள் கல்வி கட்டணத்தில் கல்லூரி கல்வி கட்டணத்தில் கூட முதல் பட்டதாரிகளுக்கு இல்லை என்று ஓ கட்டண விளக்கும் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு தந்தார். ஆகவே கல்லூரியில் படிக்க வருகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை கூடுதலாகியது. சரி, இதுதான் கல்லூரி கல்வியில் மகத்தான புரட்சிக்கு வித்திட்ட மகத்தான தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். ரொம்ப பரதாமன் உங்கள்கிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். முதலமைச்சர் அவர்கள் இன்னொரு விஷயத்தை கூட டெய்லி சொல்லுவாங்க, வளர்ச்சி அப்படிங்கிறது ஏதோ ஒரு பகுதியில் மட்டுமல்ல பரவலான வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறதா. அதை நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. கல்வி நிறுவனங்கள்னு எடுத்துக்கிட்டால் அது இன்ஜினியரிங் காலேஜ் மட்டுமே இல்லை, மெடிக்கல் காலேஜ், ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டியூட் இருக்குது, டென்டல் காலேஜஸ் இருக்குது, ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாரில் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையிலையும் தமிழ்நாடு சிறந்த எண்ணிக்கையில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சாத்தியமாச்சு நினைக்கிறீங்க? அது எப்படி எல்லா இடங்கள்லையும் பரவலான ஒரு கவனம்? இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு முதலமைச்சருடைய முதல் சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடரில் பேசுகிற பேச்சு நிதி பட்ஜெட் செஷனில் வந்து அது இன்க்ளூசிவ் குரோத் தான். ஓகே, அது வந்து திட்டங்களை கொண்டு போய் சேர்க்குறதா இருக்கட்டும், ஒரு மாவட்டங்களுக்கு அதிகமான திட்டம், ஒரு மாவட்டங்களுக்கு குறைவான திட்டம் இல்லாமல் எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்னென்ன தேவையோ மாவட்ட வாரியான வளர்ச்சிகளுக்கான ஸ்கீம்ஸை ஃப்ரேம் பண்ணுறது தான் நம்மளுடைய கான்செப்ட், நம்மளுடைய நோக்கம்னு சொல்லி அது அரசு திட்டங்களுக்கும் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரியானதாக தான் கல்வி நிலையங்களும். இப்போது ஒட்டுமொத்தமாக ஒரு டோட்டலாக நீங்கள் இருக்கக்கூடிய தரவரிசையில் ஒரு முதல் 100 எடுத்துங்களேன், அவுட் ஆஃப் 100 பார்த்தீங்கன்னா ஓவராலில் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து 18 இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஓவரால் இன்ஸ்டியூஷனில் 18 தமிழ்நாட்டுக்கு தான் கிடைக்குது. அதே மாதிரி நீங்கள் யூனிவர்சிட்டிஸில் வந்து 24 இருக்குது, அக்ரிகல்ச்சரல் அலைடு செக்ஷன்ஸில் வந்து ஒரு செக்டாஸில் வந்து ஒரு 9 இருக்குது, ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் வந்து 11 இருக்குது. ஆல்ரெடி 22 யூனிவர்சிட்டியில் 22 யூனிவர்சிட்டி வந்து நாம் முத முதல்ல இந்தியாவிலேயே முத முதல்ல பல்கலைக்கழகங்கள் வந்து இன்றைக்கி 52 இருந்தாலும் கூட சரி 22 பல்கலைக்கழகம் அரசால் துவங்கப்பட்டது. ஓகே, அதில் 19 வந்து இன்றைக்கி வந்து டாப் மோஸ்ட் பிளேஸில் இருக்குது, 52 டோட்டல். சரி, அதில் வந்து நிறைய இந்த டீம்டு யூனிவர்சிட்டி பல யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்க போனால் இன்றைக்கி தமிழ்நாட்டை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்படி கூட சொல்லிடலாம். இப்போ இன்றைக்கி வந்து புதிய கல்விக் கொள்கை, இன்றைக்கி இருக்கிற ஒன்றிய அரசு வந்து புதிய கல்விக் கொள்கையில் கொண்டு வரும்போது நம்ம வந்து கல்வியினுடைய வளர்ச்சியை அதிகமாக்கணும், 2030-35 வந்து 50% கல்வி வளர்ச்சி உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு நம்ம வந்து 51% தாண்டி போயிருக்கோம் உயர்கல்விகளை. ஸோ புதிய கல்விக் கொள்கையை புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபார்ச்சூனில் நம்ம முன்னோக்கி இருக்கிறோம். இப்போ அதே மாதிரி நீங்கள் புதிய கல்விக் கொள்கைகளை படித்து வரக்கூடியதாக அந்த கான்செப்டை நீங்கள் ஒரு புறம் வச்சுருந்தாலும் கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்விக் கொள்கையில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து இந்திய அளவில் வந்து டாப் மோஸ்ட் ரேங்கில் இருக்குது. இன்றைக்கி பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் எல்லாம் ஒற்றை இலக்கம் தான். நீங்கள் யூபியாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், ஓவராலில் வந்து 3 தான் குஜராத்து, 8 தான் யூபி, இந்த மாதிரி பல பட்டியல்கள் வந்து இன்றைக்கி சொல்ல முடியும். இதெல்லாம் ஏன் சாத்தியம்னா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து எல்லோரும் கல்வி கேட்க வேண்டும். சரி, எல்லோருக்குமான அந்த சமநிலை வாய்ப்பை பெற ஏற்படுத்தி கொடுக்கணும். இன்றைக்கி நீங்கள் புதிய கல்விக்குள்ளே ஒகேஷனல் கோர்சஸை கொண்டு வரீங்க. தமிழ்நாட்டினுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து ஒகேஷனல் கோர்சஸ் ப்ளஸ் டூவில் தான் இருக்கும். இப்போ சார் வந்து ப்ரொஃபஸர் இங்கே இருக்காங்க, ஃபார்மர் வைஸ் சான்சலர், அகாடமிஷியன், எங்களை விட அதிகமாக வந்து இவங்களுக்கு வந்து டே டு டே ப்ராக்டிக்கல் இருக்கும் நிறைய. இந்த கோர்ஸை இப்போ கொண்டு வரலாமா? இப்போ பல்கலைக்கழகத்தில் கூட பல மாறுதல்கள் செய்யும்போது கூட இந்த கோர்ஸுக்கு நாம் இப்போ கவனம் செலுத்தணும், வெளி மாநிலங்களை வந்து சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை நம்ம கொண்டு வரணும், பல விஷயங்களை வந்து அஸ் எ விசியாக வந்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து
இதையெல்லாம் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் நம்முடைய எஜுகேஷன் மினிஸ்டரான பொன்முடி அவங்க இந்த துறையினுடைய அமைச்சர் இவங்க அதெல்லாம் அப்ரூவ் பண்ணி இன்றைக்கி இப்போ சார் ஆரம்பத்தில் சொல்லும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அதர் ஸ்டேட்ஸ் பசங்க படிக்கிறதுன்றது வந்து குறைச்சிருந்துச்சு. ஓகே, இப்போ இவங்க அதை இனிஷியேட் எடுக்கிறாங்க, கவர்மெண்ட்டு கொண்டு வர்றாங்க, ஆனரபிள் மினிஸ்டர் இதை அப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த கவர்மெண்ட் இதை கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா அடுத்த காலகட்டத்தில் அந்த பேராமீட்டர்லையும் நாம் வந்து முன்னோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நீங்கள் வொக்கேஷனல் கோர்சஸ் நான் சொல்லும்போது ப்ளஸ் டூ வரும்போது அவன் கற்றுக்கிறான். அப்போ ப்ளஸ் டூ வரும்போது கற்றுக்கும் போது அவங்களுக்கு ஐடியா இருக்கும், இந்த தொழில் போகலாம், இதில் செய்யலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்போ இவங்களுடைய புதிய கல்விக் கொள்கையில் என்ன பண்ணுறாங்க, ஆறாவதுல வொக்கேஷன் வைக்கிறாங்க, எட்டாவதுல வொக்கேஷன் வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், இது வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு இவன் போவானான்றது ஒரு டவுட் இருக்குது. சரி, கைத்தொழில் ஒன்று தேவை தான், அதில் யாரும் மறுக்கலை. சரி, ஆனால் அந்த கைத்தொழிலை வந்து அந்த கைத்தொழிலினாலேயே வந்து உயர்கல்வி கற்றக்கூடாது. ஸோ ஆனால் அந்த இந்த யூனியன் அரசாங்கத்தினுடைய அந்த கல்விக் கொள்கை வந்து அந்த மாதிரியான பாதைக்கு கொண்டு போயிடும். ஆனால் மாநில கல்வி நம்ம தமிழ்நாடு இதுவரைக்கும் கடைபிடித்த அந்த கல்விக் கொள்கையின் படி பார்க்க போனால் படிக்கிறான், அதே சமயத்தில் படித்தவன் ஒரு பொறியியலுக்கு படிக்கிறாங்கன்னா பொறியியலுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு தொழில் தொடங்குவதற்கோ அல்லது வந்து தனியாக ஒரு தனியாக நிறுவனத்தை உருவாக்கி ஒரு முதலாளி ஆகுவதற்கோ எல்லா வாய்ப்பும் தரான் தரான். ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நீ ஒரு தொழிலாளியாக போய் ஒரு சட்டிப்பானை செய்கிறதுக்கு, ஒரு 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 தச்சு வேலை பணி செய்வதற்கு, இல்லை வந்து வேறு என்ன கார்மெண்ட்ஸ் ஒர்க்கை செய்வதற்கு, அவன் ஆறாவதுல எட்டாவதுல போனான் எங்கே போவான், அவன் வேலைக்கு தான் போவான். நிச்சயமாக. அப்போ புதிய கல்விக் கொள்கைங்கிறது இருக்கட்டும், நாங்கள் அதுக்கு முன்பாகவே 51% உயர்கல்வி சேர்க்கை நம்ம எங்கேயும் எட்ட வேண்டிய 2035 எட்ட வேண்டியதை ஓகே வந்து ஏற்கனவே எட்டிட்டோன்றோம். நிச்சயமாக. இப்போ நம்ம ஒட்டுமொத்த தரவரிசையிலையும் முன்னிலையில் இருக்கிறோம், நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க 51% அப்படின்னா பெண்களும் இன்னைக்கு படிக்கிறதுக்கு அதிகமாக வந்திருக்கிறாங்க அப்படிங்கும் போது அதில் எப்படி கவர்மெண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுக்கும் வந்து காரணம் வந்து இந்த டெவிடின் மாடல் கலைஞர் தான். ஏன்னா பெண்களுக்கெல்லாம் நம்ம கிராமப்புறங்களில் சின்ன வயசுலேயே வந்து பருவம் எழுதினவுடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். சரி, மருத்துவ ரீதியாகவும் இது தவறுன்னு எவ்வளோ சோசியல் எஜுகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ கலைஞர் என்ன பண்ணார், இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும், எட்டாவது வரைக்கும் முதல்ல படிச்சிருந்தா உங்கள் திருமணத்துக்கு நான் உதவி தரேன்னு சொன்ன பிறகு அஞ்சாவது கூட வராத பொம்பளை பிள்ளைங்களை எட்டாவது வரைக்கும் வர வச்சார். அதுக்கு பிறகு வந்து 8000 ரூபாய் கொடுத்துருந்த அந்த உதவித்தொகையை 10000 ஆக்கினார். 10000 ஆக்கிட்டு என்ன பண்ணார், நீங்கள் 12வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு தான் இந்த ஸ்கீம்னு சொல்லும்போது எல்லாரும் கேட்டாங்க, கலைஞர் தலைவர் இதெல்லாம் எங்களுடைய சீனியர் லீடர்ஸ் சொன்னதான், என்ன தலைவர் நீங்கள் வந்து 5000 ரூபாய் 8000 ரூபாய் இருந்ததை வந்து இப்போ நீங்கள் 10000 உயர்த்திட்டு ஆனால் கிளாஸ் அளவு வந்து 12 ஆக்கிட்டீங்களே, இந்த 8வது படிக்கிறவங்களுக்கு அதை கொடுத்துருக்கலாமேன்னு கேட்டார். அப்போ தலைவர் சொன்னாராம், இப்போ இந்த ஸ்கீம் வந்தபோது பொம்பளை பிள்ளைங்க 8வது வரைக்கும் படித்தது வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. ஓகே, இந்த ஸ்கீம் வந்த பிறகு அவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இப்போ 8வது வரைக்கும் வந்து அந்த பொம்பளை பிள்ளைங்க நான் 10வது கொண்டு வர ஆசைப்பட்றேன்யா அப்படின்னு சொல்லி, அப்போது ஸ்கீமுக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்குது. வெறும் ஓட்டு அரசியலாகவோ அல்லது வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவாவோ அல்லது வந்து அடுத்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறணுன்றதை நோக்கி போல, அரசியல் கட்சிகளுக்கு அடுத்த தேர்தலில் வெற்றி பெறணுன்ற எண்ணம் இருக்கும், அது தப்பு இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் அந்த ஸ்கீமுக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்குது. அப்போ 10வது வரைக்கும் வந்தவங்கள 12வது கொண்டு வந்தார், மறுபடியும் அதே திருமணம். அதனுடைய பரிணாம வளர்ச்சியை இன்றைக்கி இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டம் எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்கன்றது ரெண்டு ஸ்கீம், அதை நிறுத்திட்டாங்கன்னு கூட தப்பாக சொல்கிறாங்க. அதில் ஒரு ஸ்கீம் இன்றைக்கி போயிட்டுருக்கு, இன்னொரு ஸ்கீமில் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் கொடுப்பதன் மூலமாக வெறும் வருஷத்துக்கு 100,000 பெண்கள் திருமண உதவி திட்டத்தில் பயனடைந்த பெண்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 600,000 மாணவிகள் பயனடைகிறாங்க. அப்போது அவங்க வந்து வந்து உயர்கல்விக்கு போகிறதுக்கான அதிகமான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாங்க. அப்போது இதெல்லாம் தான் வந்து உயர்கல்வி பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு தளம். இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்குது? ஓகே, அது இல்லை. சரி, பெண்களுக்கு கொடுக்குறீங்க, அப்போ ஆண் பிள்ளைங்க வரக்கூடாதா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருந்துச்சு. நீங்கள் பெண்களுக்கு சுய உதவி குழுக்கள் உருவாக்குற மாதிரி ஆண்களுக்கு சுய உதவி குழு உருவாக்குனது நம்மளுடைய கவர்மெண்ட் தான். ஆனால் அதே மாதிரி தான் இப்போ வெரி ரீசன்ட்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ் புதல்வன்ற திட்டம் கோயம்புத்தூரில் போய் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வச்சார். ஸோ பெண்களுக்கு கிடைக்கிற அந்த 1000 ரூபாயும் அதே ஆண் மகன்களுக்கு கிடைக்கணுன்றதை தான் தமிழ் புதல்வன் திட்டம்னு ஒன்று கொண்டு வரும்போது, அப்போ ஆண் பெண் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஓகே வெறும் இவங்களுக்கு மட்டும்தான், அதுமாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்களுக்கும் திருநங்கைகள் அவங்களுக்கும் சரி என்ன கல்வி கட்டணங்கள் விளக்கு. ஒரு எக்ஸாம்பிள், நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் நாங்கள் வந்து
பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சிண்டிகேட்டில் ஒரு சப்ஜெக்ட் வந்தது, சாருக்கு கூட தெரியும். அப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, டியூஷன் ஃபெசிலிட்டிஸ் எக்ஸம்ஷன் கவர்மெண்ட் கட்டுது, பட் எட்டாதன ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து கொடுக்கல அப்படின்றத வந்து கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ இதை வந்து எக்ஸம் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டுக்கு நம்ம எழுதுவோம் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுக்க முடிஞ்சுது. ஸோ ஒரு இங்கே என்னென்னா அரசாங்கம் செய்யக்கூடிய அந்த திட்டங்கள் ஒன்று, இது மாதிரியான அகாடமிஷியன்ஸ் இவங்களுடைய அனுபவபூர்வமாக இப்போ அவங்க கொண்டு வரணும்னா அரசுக்கு தெரியுமா எங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்போது எஜுகேஷன் செக்ரட்டரி இருக்காங்க, ஃபினான்ஸ் செக்ரட்டரி இருக்காங்க, ஓகே வி வில் ரைட் டு த கவர்மெண்ட் சொல்கிறோம், இதை அனுப்புகிறோம். அப்போ அந்த ஒரு கேண்டிடேட் மூலமாக தமிழ்நாடு பூரா இது மாதிரியான ஒரு கேண்டிடேட்டுங்களுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் எல்லா செக்டாரும் ஒன்றா சேர்ந்து பணியாற்றும் போது அது அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுக்குது. அரசு கொண்டு வர திட்டங்கள் முழுமையாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும்போது இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு கிராஸ் ரேஷியோ டெவலப்மெண்ட் நம்மகிட்ட. வெல்ராஜ் சார், உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன், இப்போ நம்ம சிறந்த நியூ சிட்டி அப்படின்னா எதனுடைய அடிப்படையில் மதிப்பீடு பண்ணுறாங்க, என்னென்ன கிளாசிஃபிகேஷன்ஸ் அதில் இருக்குது, ஏன்னா எந்தெந்த வகையிலலாம் நாம் சிறந்திருக்கிறோம் அப்படின்னு புரிந்து கொள்வதற்காக இந்த கேள்வி நான் வைக்கிறேன். இல்லை, அதில் வந்து டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் எவ்வளவு, டீச்சர்ஸ் ரெக்கார்டு டீச்சர்ஸ் எவ்வளவு இருக்கிறாங்க, அந்த குவான்டிட்டி மட்டும் இல்லை, அப்புறம் அந்த டீச்சர்ஸ்னோட பர்ஃபார்மன்ஸ், ரிசர்ச்சில் எவ்வளவு பப்ளிகேஷன் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு ரிசர்ச் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம், அதுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டு டெவலப்மெண்ட்டுக்காகவும் இப்போ மெயின்டெனன்ஸுக்காகவும் செலவு பண்ணுறோம் ஒரு யூனிவர்சிட்டியில், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு பண்ணுறோன்னு பார்ப்பாங்க, மொத்தமாட்டம் எவ்வளவு, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பர் ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு பண்ணுறோன்னு பார்ப்பாங்க. இது தவிர எவ்வளவு பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறோம், இன்னோவேஷன்ஸ் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது பண்ணியிருக்கிறோமா, இதே மாதிரி எல்லா பராமீட்டரையும் பார்ப்பாங்க. இது எங்கள் நான் இந்த நாலு கேம்பஸுக்குள்ள பராமீட்டர் தான் நாங்கள் கொடுக்குறோம், அதாவது MIT, CEG, ACTECH, SAP. இந்த கல்லூரி பழமையான கல்லூரினால அங்கே பப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் இந்த ஸ்டூடெண்ட்ஸு எண்ணிக்கை, அதில் இன்னொரு பராமீட்டர், இந்த ரீஜனல் டைவர்சிட்டி மட்டும் இல்லை, எங்களுக்கு இந்த ரேங்க் 14 யூனிவர்சிட்டியில் வர்றதுக்கு இப்போ 13 ஒரு ரேங்க் கூடியிருக்கு, அது வந்து ஈஸியாக 4 ரேங்க் 5 ரேங்குக்குள்ளே வந்துடும். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, இது இப்போ ஸ்டேட்டில் உள்ள எல்லா நல்ல ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு மெடிக்கல் அட்மிஷன் போட்ட பிறகு அதில் ஒரு 1/4 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போயிடுறாங்க. அப்போ 25% ஸ்டூடெண்ட்ஸு குறைஞ்சிருக்குது. ஆனால் அதில் ஒரு பராமீட்டர் எவ்வளவு உங்களுக்கு சாங்ஷன்ட் இன்டேக் எவ்வளவு, எவ்வளவு ஜாயின் பண்ணுறாங்கன்னு பார்த்து 25% ஸ்டூடெண்ட்ஸை காணலன்னா அதுக்கு ஒரு மார்க் குறையுது. ஓகே. ஸோ அந்த மார்க் இந்த காலேஜில் சேர்றதுக்கு சர்ப்ளஸாக தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்கில் அந்த சீட்ஸை ஃபில்லப் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு அதில் ஒரு ப்ராப்ளம் வருது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக்லேயும் ஒரு மார்க் ரொம்ப அன்னெசரி குறையிறோம், பிறகு இந்த டைவர்சிட்டிலையும் அன்னெசரி குறையிறோம். இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா அந்த யூனிவர்சிட்டிலையும் ஆல் ஓவர் எல்லா யூனிவர்சிட்டியும் சேர்த்து பார்த்தாலும் கூட ஒரு 4-5 வந்துடுவோம். இப்போ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் தான் அந்த யூனிவர்சிட்டியில் எப்போதுமே ஃபஸ்ட்டு இருக்கும், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் தான் இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறது இப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்கும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இப்போ மெடிக்கல் ஜாயின் பண்ணி, நீங்கள் சொல்கிற இந்த பிரச்சனை மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்க்கும் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி? இல்லை, அது இப்போ வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்காது. இப்போவே இப்போ இந்த சாங்ஷன் இன்டேக்கு பிறகு சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்கில் ஸ்டேட் ஃபுல்லாக ஒட்டுமொத்தமாக நம்ம அட்மிஷன் பண்ணுறதுனால இப்போ அந்த வேகன்சி வந்த பிறகு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஃபில்லப் பண்ணிக்கலாம், நம்ம ஆனால் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் மட்டும் பண்ண முடியாமல் இருக்கு. அது சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்கில் அதுலனா அந்த ரேங்கிங்கில் வந்து ப்ராப்ளம் வரும். அது திருப்பி ஒரு ப்ராசஸ் ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்க இட் வில் டேக் அனதர் 1.5 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் ஆகும். அதனால லேப்ஸ் அப்படியே விட்டுரும், அடுத்த வருஷம் தான் ஃபில்லாக. இப்போ அதனால அதை ஒரு அந்த வேகன்சி எவ்வளோ நல்ல காலேஜில் சீட்டு வேகண்டாக போகிறதுனால லேட்டரல் அட்மிஷனில் பண்ணுறோம். ஆனால் லேட்டரல் அட்மிஷனில் பண்ணுறதுல சில சின்ன சிக்கல் இருக்குது. ஆனால் அந்த ஃபஸ்ட் இயர்லேயே அட்மிஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன், நம்ம தனியாட்டு இந்த 4 கல்லூரிக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியாச்சுன்னா அந்த சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்கில் திருப்பி கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். நாங்களும் 2-3 இப்போ நாங்கள் ஒரு ரிக்வஸ்ட், ஒரு 10% அட்மிஷன் அதிகமாக போட்டு அது கரெக்டாக 1-2 அதிகமாக போச்சுன்னா கூட அது ஏஐசிடியில் கேட்டோம், அவங்களும் அது கடைசி முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு மதர் கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 அட்மிஷன் போடலான்னு ஒன்று இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அந்த முறையை நம்ம எப்படி பின்பற்றலாமா பார்க்கணும் நம்ம. நிச்சயமா சார், இப்போ நீங்கள் ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒருவர், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிக்கும் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம சில கிளாசிஃபிகேஷன் நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம ஏன் முன்னணியில் இருக்கிறோம், எதன் அடிப்படையில் மதிப்பிடுறாங்க அப்படின்னு, மாணவர்கள் எப்படி பார்க்குறாங்க நம்ம இங்கே இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியும் வேறு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் யூனிவர்சிட்டியையும்? இல்லை, எல்லாம் படிக்கிற
இப்போ ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்து அதனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் தான் 90% ஆஃப் தி பப்ளிக் எல்லா ஸ்டேட்லேயும் படிப்பாங்க. இப்போ தான் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்னு கான்செப்ட் வந்ததும் நல்ல பெரிய ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ரிச் பீப்புள் கொஞ்சம் பேர் போகிறாங்க, மார்க் குறவாக இருந்தால் கூட அங்கே போயிடலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு ஒரு கண்ட்ரியில் ஒரு 90% ஆஃப் தி பீப்புள் படிக்கிறது ஸ்டேட் யூனிவர்சிட்டி தான், கொஞ்சம் தான். இப்போ தான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்னே நிறைய வரதே இப்போ ரீசெண்டாக தான் கொஞ்சம் வந்திருக்கு. இப்போ ஐஐடிஸ்லாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் 5 IIT இருந்தது, அதுக்கப்புறம் 7 IIT ஆச்சு, இப்போ 22 IIT கிட்ட ஆயிடுச்சு. அதே மாதிரி NIT ஒரு 6-7 இருந்தது, இப்போ நிறைய ஆயிடுச்சு. இருந்தால் கூட நம்ம அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு பழைய ஐஐடி 7 IIT அடுத்தால நிற்குது இன்னுமே. ஓகே சார். ஸோ மற்ற ஸ்டேட்டில் இப்போ நீங்கள் நம்ம ஸ்டேட்டில் வந்து ஒரு ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. நம்ம ஸ்டேட்டில் நிறைய பேர் கிராஸ் ஹையர் எஜுகேஷன் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இப்போ 50 மேலே இருக்குது. இப்போ மற்ற நேஷ்னல் ஆவரேஜ் வந்து ஒரு 27-28 தான் இருக்குது. அது வந்து ப்ளஸ்ஸாகவும் இருக்குது மைனஸாகவும். நமக்கு வந்து இப்போ எல்லாரும் படிக்க வந்துடுறாங்க இப்போ வந்து. ஆனால் அதனால உள்ள என்ன ப்ராப்ளம்னா, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே படிச்சுட்டு நம்ம நாட்டில் ஒர்க் பண்ணாமல் ஃபாரினுக்கு போய்ட்றாங்க. இங்கே உள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸர் செலெக்ஷனுக்கு பார்த்தா பீகார்லேருந்து நிறைய வராங்க. அங்கே எல்லாமே கிராஸ் என்ரோல்மெண்ட் குறவாக தான் இருக்குது. அங்கே நல்ல படிக்கிற பசங்க இப்போ ஐஏஎஸ், இங்கே அந்த ஐஏஎஸ்க்கு கேலிபராக இருக்கிற பசங்கள்லாம் இந்தியாவில் இருக்க மாட்டேங்கிறாங்க. நல்ல எஜுகேஷன் லெவல் கூடி போச்சு, குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே தங்க மாட்டேங்கிறாங்க, வெளியே போய்ட்றாங்க. அதனால இப்போ பீகாரில் வந்து கொஞ்சம் பேர் படித்தாலும் அதில் வந்து ஸ்டேட்டுக்கு ஃபுல்லாக கண்ட்ரி ஃபுல்லாக ரயில்வேஸில் போனால் அவங்க போய் அட்மிட் ஆகிடுறாங்க. நம்ம புரியுதுல்ல, அது நம்ம ஸ்டூடெண்ட்ல நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம நாட்டில் பிடிக்க முடியல. நம்ம நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் அதுக்கு என்ன வழி பண்ணணும்னு பார்க்கணும். அது பிறகு ஒரு குவாலிட்டி, இதுக்கு பிறகு நல்ல குவாலிட்டியை எல்லா கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நல்லா படிக்கணும்னு நினைக்க குவாலிட்டி டீச்சர்ஸை மட்டும்தான் அப்பாயிண்ட் பண்ணணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், இப்போ நமக்கு நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் எப்படினாலும் படிச்சிடறான், அதுக்கு அடுத்த லெவலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸையும் காலேஜுக்கு நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம். மற்ற ஸ்டேட்டில் இன்னும் கொண்டு வரல. அப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா ஊர்லேயுமே ஒரு கேலிபர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேமாக தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம அடுத்த லெவலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸையும் காலேஜுக்கு கொண்டு வந்தாச்சு. அந்த ஸ்டூடெண்ட்ஸை புரிய வைக்கணும்னா எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் மாதிரி ஃபாரின்லலாம் எல்லாரையும் எப்படி நல்லா படிக்க வைக்கிறாங்கன்னா, சொல்லி கொடுக்குற மெத்தடில் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், நல்ல ஒரு சிமுலேஷன் பேஸ்டு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்து எப்படி படிக்க வைக்கிறது, நல்ல ஒரு ப்ராப்ளத்தை குரூப் ஸ்டடி எப்படி படிக்க வைக்கிறது, ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்து படிக்க வைக்கிறது, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போய் படிக்க வைக்கிறது, இதே மாதிரி படிக்க வச்சாச்சுன்னா எல்லாம் புரிஞ்சிடும். சரிங்க சார். ஸோ இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்கை கொண்டு வந்தால் தான் நம்ம அவ்வளோ பேரையும் கொண்டு வந்தவங்களையும் நல்லா படிக்க வச்சு எல்லாருக்கும் நல்ல வேலை கொடுக்க முடியும். கண்டிப்பாக சார், நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் சொல்கிறீங்க. எனக்கு நினைவு சரி இருந்ததுன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே பள்ளியில் படிக்கும் போது நம்ம நேரடியாக தொழிற்பயிற்சி நிறுவனங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது, அதற்கான பயிற்சிகளும் இருக்குது. நான் முதல்வர்லையும் கிட்டத்தட்ட தொழில் அந்த நிறுவன பயிற்சி தானே கொடுத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறதா. எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி சார், இன்னோவேஷன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற அப்படி ஒரு பிரிவு, அதில் நீங்கள் சொன்னீங்க எல்லாமே ஐஐடி, அதுலேயும் அண்ணா யூனிவர்சிட்டி வந்திருக்கு அப்படின்னா எப்படி ஐஐடிகளோட போட்டி போட முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கே. அது நாங்கள் அதில் வந்து ஒரு 7 அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு அட்டால் இன்குபேஷன் சென்டர், டெக்னாலஜி ஒரு DST ஒரு தனியாட்டு டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு 5 crore கொடுத்தாங்க. அப்புறம் NLC ஒரு 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 புரிதலில் ஒரு இன்னோவேஷன் எனர்ஜி என்வரான்மெண்ட் சென்டரை டெவலப் பண்ணுறதுக்காக அதிலேருந்து ஒரு அதே மாதிரி ஒரு 7 divisions தனியாக இருக்குது. இதில் ஒவ்வொன்றிலையும் உள்ள அது ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு ப்ரொஃபஸர்ஸை தனியாட்டு ஏதாவது ஒரு இனிஷியேட் பண்ணி ஆரம்பித்தது. இந்த 7 அவுட்கமும் மொத்தமாட்டு பார்த்தாச்சுன்னா மொத்தமாட்டு இன்னோவேஷன், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு, பேட்டன்ட்டு, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், அதுலேயும் இந்த பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் ஒரு நேஷனல் ஹப் இருக்குது. அந்த ஹப் விளையாட்டு பயோமெடிக்கல் டிவைசஸில் இந்த சென்னை சிட்டிலாம் ஒரு ஒரு பயோமெடிக்கலில் மேலே வர்றதுக்கு அந்த ஹப் ரொம்ப காரணமாக இருக்குது. அங்கே நிறைய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் நடக்குது. ஸோ இந்த பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சைடு, எனர்ஜி என்வரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி சைடு, ட்ரோன் சைடு, இந்த 3 areas இல்லை நம்ம அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன்ஸில் ஒரு யூனிக்காக இருக்குது. இது இதனால தான் 8 IIT 9 IIT அடுத்தால இந்தியாவிலேயே இன்னோவேஷனில் இது ஃபஸ்ட்டு வர முடியும். நிச்சயமாக சார், ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். பாபு சந்திரசேகர் சார், நீங்கள் முதல்ல சொன்னீங்க கலைஞர் அவர்கள் எந்த விஷயங்கள் எல்லாம் ஆரம்பித்து வைத்தாங்க, ரொம்ப நுண்ணிய பார்வையில் கொண்டாங்க அப்படிங்கிறதான். முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்துகிற இந்த திட்டமும், ஏன்னா ஒரு தொடர் ஓட்டம் பிடிக்கும் போது பாதில் நின்றக்கூடாது இல்லையா, அப்போ இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அதுவும் குறிப்பாக உயர்கல்வியில் நீங்கள் பார்க்குறீங்க. நம்முடைய முதல்வர் அவர்கள் 97 சட்டமன்றத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார். சரி, பள்ளிக்கல்வி மாணவர்களுக்கெல்லாம், பள்ளி கல்வியில் பயில்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் இலவச பேருந்து வழங்க வேண்டும் என்று அவர் தான் கோரிக்கை வைத்தார். அவர் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் அன்றைக்கு பள்ளிக்கல்வி மாணவர்களுக்கெல்லாம் இலவச
பயணச்சீட்டு வழங்கப்பட்டது. அதற்கு பின்னால் 2006 பின்னால் இன்றைக்கு அனைத்து கல்லூரி மாணவர்களும் பட்டப்படிப்பாக இருந்தாலும் சரி பட்டயப்படிப்பாக இருந்தாலும் அனைவருமே இன்றைக்கு இலவச பேருந்து பயன்படுத்தி வருகின்ற ஒரு வாய்ப்பு உருவாக்கி தந்தவர் அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் தான் நம்முடைய இன்றைய முதல்வர்கள். சரி, அதற்கு பின்னால் தலைவர் கலைஞர் அவர்களே பல்வேறுபட்ட துறைகளை துவக்கினார். அதாவது என்ன என்றால் துறைதோறும் ஒரு பல்கலைக்கழகத்தை துவக்கி வைத்தவர் அவர் தான். 1971 வேளாண்மை பல்கலைக்கழகத்தை அவர் ஆரம்பித்து வைத்தார். 1975 அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு ப்ரொப்போசல் தந்தவர் அவர். அதற்கு பின்னால் அது அண்ணா பல்கலைக்கழகத்தை வேறு ஒருவர் ஆரம்பித்திருக்கலாம், அது வேறு. அதற்கு 1989 எம்ஜிஆர் பொறுத்து பல்கலைக்கழகத்தையும் அவர் தான் உருவாக்கினார். அதற்கு பின்னால் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தையும் அவர் தான் உருவாக்கினார். சட்ட பல்கலைக்கழகத்தையும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் உருவாக்கினார். உலகத்தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தையும் 2001 ஆரம்பித்து வைத்தவர் அவர் தான். சரி, மத்திய அரசை ஒன்றிய அரசை வலியுறுத்தி திருவாரூரிலும் ஒரு மத்திய பல்கலைக்கழகத்தையும் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தையும் துவக்குவதற்கு அடித்தளம் விட்டவர் அவர்தான். இதுவல்லாமல் எல்லோருக்கும் நிச்சயமா சார், துறைதோறும் திராவிடம் அப்படிங்கிற மாதிரி துறைதோறும் ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்து வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் கலைஞர் தான். அதற்கு பின்னால் இன்றைக்கு இந்தியாவில் 7502 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் உள்ளன. சரி, அதில் தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளின் எண்ணிக்கை 1600. ஓ சரி, இன்றைக்கு இந்திய அளவில் மாணவ உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் 47% தமிழ்நாட்டுக்குத்தான் உண்டு. அகில இந்தியாவில் 28.4% தான். அதில் 2 மடங்கு ஆனதுக்கும் தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் தான் காரணம். இன்றைக்கு அவர் துவக்கி வைத்த கல்வி கட்டணம் முழுவதும் ரத்து செய்ததன் அடிப்படையில் தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்த 23-24 1,57,342 பேர் மாணவர்களுக்கு கல்வி கட்டண சலுகை இந்த ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது. சரி பரதமன் சார், அதாவது நீங்கள் இவ்வளவு பேரை படிக்க வைக்கணும், உயர்கல்விக்கு கொண்டு வரணும் அப்படின்னா கொண்டு வந்தாச்சு, சாதிச்சாச்சு, எல்லாருக்கும் வேலை கிடச்சிருமாங்கிற அடுத்த கேள்வியை பாஜக இங்கே இருந்தால் வச்சுருப்பாங்களே, வேலை கொடுத்துட்டிங்களா அப்படின்னு நிறைவான பறவை எடுத்துக்கலாம் ப்ளீஸ். இல்லை, நேச்சுரலாக வந்து எவ்வளோ பேர் வந்து கல்வி கற்று வெளியே போகிறாங்களோ அவங்களுக்கு ஏற்றாற்போல் வேலைவாய்ப்பில் உருவாக்கி கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை, அதில் எந்த வேணா மாற்றுக்கிடத்தில். சரி, ஸோ எல்லாருக்கும் அரசாங்கம் வேலை கொடுக்க முடியாது, அதனால தான் வந்து தனியார் தொழில் முதலீடு செய்வர்களுக்கான ஒரு சலுகைகள் ஊக்குவிக்கிறது, அந்த இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான போதிய வசதிகளை அரசு செய்து கொடுக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து ஏற்கனவே வந்து முதலீட்டாளர் மாநாடு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு முறை வெளிநாடு போய் வந்து அதற்கான முதலீடுகளை ஈர்ப்பு கொண்டு வந்து இன்றைக்கி வந்து பல தொழிற்சாலைகள் உருவாகுவதற்கும் வேலைவாய்ப்புகள் ஏற்படுவதற்கும் வசதியாது. இன்றைக்கி கேபினட் மீட்டிங்கில் கூட வந்து 44,000 பேருக்கு வந்து தொழிற்சாலைகள் உருவாக்கி 44,000 கோடியில் தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு வேலைவாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கப்படுன்றதுக்கான சாத்தியக்கூறுகளை முன்னோக்கி தான் வர இருக்கக்கூடிய அந்த பயணத்தை மேற்கொள்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அரசாங்க வேலை எல்லாருமே கொடுக்க முடியாது, ஆனால் வந்து தனியார் நிறுவனங்களை இண்டஸ்ட்ரீஸை ப்ரமோட் பண்ணணும்னா அரசாங்கம் அதுக்கு ஒத்துழைப்பு வேணும். இதுலேயும் கலைஞர் முன்னோடி. எப்படின்னா இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை கொண்டு வந்து எஜுகேஷனில் மட்டும் இல்லை இண்டஸ்ட்ரீஸில், ஒரு தொழில் நிறுவனம் வந்து தொடங்கணும்னா அவங்க எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், மல்டிப்புள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த மல்டிப்புள் டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் போய் ஒருத்தன் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி வரதுக்குள்ளே அரசாங்கங்களில் அவங்க நொந்து போய் வேலையை கம்பெனி தொடங்குறதே வேணாப்பான்ட்டு போயிடுவாங்க. அதனால தான் கலைஞர் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வந்து ஒரு இடத்துல கொடுத்துட்டாலே எல்லா அப்ரூவலும் வந்துடும்ன்ற அந்த ஸ்கீமை முத முதல்ல மாநில அரசு உருவாக்குனது வந்து கலைஞர் தான். ஸோ அதனால் வந்து இண்டஸ்ட்ரீஸ் நிறைய உருவாச்சு. இன்றைக்கி ஸ்ரீபெரும்புதூர் வந்து இருங்காட்டுக்கோட்டை ஸ்ரீபெரும்புதூரில் அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் வந்ததுன்னா அது கலைஞருடைய காலம் தான். ஏன் சிப்காட்டு, டிட்கோ இதெல்லாம் முத முதல்ல சிட்கோ இதெல்லாம் உருவாக்குனது கலைஞர் தான். இன்றைக்கி ராணிப்பேட்டையில் வந்து 4 எக்ஸ்டென்ஷன் வந்துட்டோம். சரி, டிட்கோவில் 1 அலகுலேருந்து 4 அலகு வந்துட்டோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் நம்ம வந்து மல்டிப்புள் அலகுகள் போயிட்டுருக்குறோம். அதே மாதிரி திருவள்ளூரில் வந்து 1 ஃபேஸுக்கு 2 ஃபேஸுக்கு போகிறோம். இன்றைக்கி வந்து சிட்கோவோ டிட்கோ அப்புறம் வந்து சிப்காட் இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் காரிடாரை நம்ம உருவாக்கி பல தொழில்துறைகளை கொண்டு வரும்போது வேலைவாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கும். ஓகே, அது எல்லாமே ஒரே மாவட்டத்தில் கொண்டாந்து கொடுத்து கிளஸ்டர் ஆகிட்டு ஒரு பக்கம் டெவலப் ஆகுது இன்னொரு பக்கம் டெவலப் ஆகாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான்
போன முறை கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது தான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு சொல்லிட்டு தென்னகத்தில் திருநெல்வேலி, ஆமாம், மதுரை இந்த பகுதிகள் எல்லாம் வந்து ஜாதி கலர்கள் அதிகமாக உருவாகுது, அவர்களுக்கு வேலை வாய்ப்பில் உருவாக்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கு டைவர்ஷன் ஆகும், அதை நோக்கி போச்சு. ஆனால் அந்த இடத்துல நமக்கு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு டிலே ஆனது காரணம் வந்து குளோபல் ரெசஷன் பீரியட். பிரிவி நரசிம்மராவ் பீரியட்லேருந்து வந்தபோது அந்த ரெசஷன் வந்த காரணத்தினால நமக்கு பெருசாக டேக் ஆஃப் ஆகலை. அதை வந்து அடுத்து வரக்கூடிய அரசாங்கங்கள் அதை செஞ்சுருக்கணும், செய்யலை. அதை இப்போ மறுபடியும் வந்து அன்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இப்போது ஒவ்வொரு மாவட்டங்களும் இப்போ ஒரு மாவட்டங்களில் வந்து மல்லிகைப்பூ விளையுதா, அதுக்கான பதப்படுத்துகிற ஃபேக்ட்ரி என்ன, மாம்பழம் இருக்கா அதுக்கான பதப்படுத்துகிற ஃபேக்ட்ரி என்ன, தோல் இருக்கா அதுக்கு என்ன, அதே மாதிரி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கக்கூடிய இடமா, அந்த மாதிரி வந்து எங்கே எது தேவை அதுக்கான இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன்ஸை உருவாக்குறது மூலமாக பரவலாக வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். ஸோ அரசு வந்து படிக்கிறவங்களுக்கு அடுத்த கட்ட வேலையை உருவாக்கக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குது. இப்போ சார் சொன்ன மாதிரி நல்ல விஷயம், நல்லா படிக்கிற பிள்ளைங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, ஐஏஎஸ்க்கான இது குறைதுன்ற உண்மையான விஷயம். அதுக்கு தான் இன்றைக்கி ஐஏஎஸ் கலைஞர் தான் இதுவும் வந்து ஐஏஎஸ் கோச்சிங்ஸை உருவாக்குனது அரசின் சார்பாக கொண்டு வந்தது கலைஞர். ஓகே, அதை இன்னைக்கு பயிற்சி மையம், அதை இன்னைக்கு அண்ணா நகரை தொடங்கினார். அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரை வந்து இன்றைக்கி வந்து இதுக்கான ஒரு செலெக்ஷன் ப்ராசஸை வச்சு அதில் வரக்கூடியவங்களுக்கு 7000 25000 ஒரு நிதி ஒதுக்கி கொடுத்து, ஸோ ஐஏஎஸ்க்கும் நீங்கள் வந்து படிக்கணும் கண்டிப்பாக, அரசு வேலைகளை வரது பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சாத்தியக்கூட ஏற்படுகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு அடித்தட்டு மக்களில் இருக்கக்கூடிய லேபர்ஸ்க்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்குறோம், நீங்கள் ஆஃபீஸர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம வந்து வழிவகை கொடுக்குறோம், ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோட்டராக வரவங்களுக்கும் நம்ம ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம், அட்மினிஸ்ட்ரேட்டராக வரதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம். இது வந்து இன்க்ளூசிவ் க்ரோத்துக்கான கவர்மெண்ட்னு சொல்லி வராருன்றதுக்கு இது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எக்ஸாம்பிளாக கொண்டு போகிறோம். நிச்சயமாக வேல்ராஜ் சார், அதாவது நீங்கள் மேனால் துணைவேந்தர் அப்படிங்கிறத விட கல்வியாளருங்கிற கட்டுக்குள்ளே நான் வந்து கேள்வி கேட்குறேன். இப்போ ஒட்டுமொத்தமாக இவ்வளோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் 100 to 18 தமிழ்நாடு விளங்கியிருக்கு, அதுவும் உங்களை சார்ந்த பொறியியல் துறை மட்டுமல்ல எல்லா துறைகள்லேயும் சிறந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கும் போது ஒரு கல்வியாளராக மேனால் துணைவேந்தராக உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது? இல்லை, தமிழ்நாட்டில் ஸ்கூலுக்கு வர வைச்ச எல்லாரையும் வர வைக்கிறது, கல்லூரிகளுக்கு வர வைக்கிற கான்செப்ட் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்ததுனால நல்லா நிறைய பேர் கல்லூரிகளுக்கு வர்றாங்க. அதுவே நமக்கு நிறைய கல்லூரிகள் இருக்குது, நிறைய கல்லூரிகள் இருக்கிறதுனால நிறைய ரேங்க் வருது, அது எல்லாமே உண்மை. ஆனால் இனிமேல் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, தமிழ்நாடு தான் அது இந்தியாவுக்கு முன்னோடியாக இருக்கணும். அது எப்படி இருக்க முடியும்னா, நம்ம இந்தியாவில் நம்ம ஒரு வளர்ந்த நாடு, இப்போ சைனா வந்து ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ரீசன் அங்கே தொழில் புரட்சி நல்லா வந்துடுச்சு. ஒரு தொழில் புரட்சி எப்படி வரும்னு நினைக்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் வேலை கொடுக்க முடியாதுன்னு சார் சொன்னாங்க. இண்டஸ்ட்ரியை நம்ம வெளிநாடுகள்லேருந்து கூட்டிகிட்டு வந்தால் கூட அது ரொம்ப பெரிய புரட்சி உண்டு பண்ணாது. எல்லாரையும் நம்ம வந்து தொழில் ஆரம்பிக்க வைக்கணும், ஆண்டர்பிரினராக மாற்றினா மட்டும்தான் நாட்டில் ஒரு இன்க்ளூசிவ் க்ரோத் வரும். ஒரு தொழில், அதனால் நாங்கள் இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆண்டர்பிரினராட்டு இப்போ கவர்மெண்ட்டில் ஜாப் கொடுக்க முடியாது, அது ஒரு 0.1% ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் கொடுக்க முடியும். ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வர வைக்கலாம், அப்படி இருந்தால் கூட ஒரு இன்க்ளூசிவ் க்ரோத் வராது. இன்றைக்கி இந்தியாவில் 1% மக்கள்கிட்ட இருக்கிற வெல்த் வந்து 58% ஆஃப் தி இந்தியாஸ் வெல்த் 1% மக்கள்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது, அது வந்து எல்லாத்துகிட்டையும் ஸ்ப்ரெட் ஆகணும்னா நிறைய பேர் தொழில் ஆரம்பிக்கணும். அந்த தொழில் ஆரம்பிக்கிற கான்செப்டை கொண்டு வரதுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் விடும். அதுக்கு வந்து எஜுகேஷனில் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்கை கொண்டு வரணும். இதை வந்து நம்ம ஏன்னா இப்போது வந்து அதை கொண்டு வர வேண்டிய கடமை வந்து தமிழ்நாட்டுக்கு தான் இருக்குது, ஏன்னா நிறைய பேரை நம்ம காலேஜுக்கு கொண்டு வந்தாச்சு. ஓகே, ஸோ இனிமேல் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டணும்னு நினைக்க இது கடமை வந்து தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமாக இருக்குங்கிறது. நிச்சயமா சார், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு கருத்துமே முதல்வருடைய பேச்சையும் எனக்கு ஞாபகப்படுத்துது. சொல்லுங்க சார் சொன்னதை ஒட்டி அங்கே உடனே விட்டுறேன். அதாவது வந்து இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வந்தால் கூட நம்ம வந்து வேலை கொடுக்கணும், பட் என்டர்பிரினர்ஸ் உருவாக்கணும், தொழில் தொடங்குவதற்கு உருவாக்கணும், நல்ல பாயிண்ட் அது. அதனால தான் எம்எஸ்சிஎம் மினிஸ்டர்ஸும் ஒன்று உருவாக்கி இது மாதிரி சிறு குறு தொழில் தொடங்குவதற்கான பயிற்சிகளை கொடுக்குறோம். இப்போ கூட ரீசெண்டாக இப்போ வந்து அரசு உயர் அலுவலர்கள் கூட நாங்கள் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்கோன்னா, நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து எப்படி வந்து போய் பயிற்சிகளை உருவாக்க கொடுக்குறோமோ அதே மாதிரி வந்து எம்எஸ்எம்இ ப்ராடக்டை செக்டாஸில் வந்து லோன் ஃபெசிலிட்டிஸுக்கு தொழில் தொடங்கலாம்ன்ற விஷயத்தையும் நீங்கள் நான் முதல்வனில் இன்க்ளூட் பண்ணுன்ற விஷயத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஓகே, அரசின் சார்பாக இருக்கக்கூடிய நான் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டியில் ஒரு டிஸ்கஷன் வந்தபோது அப்போ வந்து இண்டஸ்ட்ரீஸ் செக்ரட்டரிஸ்க்கெலாம் சொன்னோம். ஓகே, இது வந்து அரசு கவனத்தில் இருக்குன்றது அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து
அது ஒரு கான்செப்ட். சரி, அதில் தொழில் தொடங்குவதற்கும் இவ்வளோ லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இவ்வளோ வந்து மானியங்கள் இருக்குன்ற விஷயத்தையும் கொண்டு வந்துட்டோம்னா, அப்போ சார் நல்ல ஒரு கருத்து சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு இதையும் அரசு வந்து இப்போ பரிசீலனை கொண்டு அதையும் நான் முதல்வர் ஸ்கீமில் கொண்டு வராங்க. இல்லை நிச்சயமாக, இப்போ அதில் கூட முதலமைச்சர் அடிக்கடி கூட பேசுவாங்க, உங்களுக்கான வேலை வாய்ப்புகள்ங்கிறதை கடந்து நீங்கள் மற்றவர்களுக்கு வேலை கொடுப்பவர்களாக உருவாக குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதற்கான பல நடவடிக்கைகளும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு பாபு சந்திரசேகர் சார். நிறைவா இவ்வளவு கல்விக்காக நம்ம ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் பார்த்தோம்னா, பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் 60,000 கோடி, உயர்கல்வித்துறைக்கு ஒரு 10,000 கோடி, ஏற்கனவே ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி எதுவுமே வந்து சேரலை, இவ்வளவு செலவு பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வியும் சில பேர் வைக்க தானே செய்கிறாங்க. சுருக்கமா. நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர்கள் தமிழகத்தை $1 trillion பொருளாதாரமாக உயர்த்த வேண்டும், 2030 உயர்த்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய ஜிடிபி, தமிழ்நாட்டின் ஜிடிபி 27 லட்சம் கோடிகள் தான். இதை 83 லட்சம் கோடியாக 2030 உயர்த்த வேண்டும் என்பதற்காக கடும் முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை 3 விதத்தில் இந்த பொருளாதார வளர்ச்சியை நம் தமிழகம் அடைய முடியும். 1, விவசாயம். இன்னொன்று தொழில்துறை. இன்னொன்று சேவைத்துறை. விவசாயத்துறையில் அந்த அளவுக்கு சாதிப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இந்த தொழில்துறையிலும் சேவைத்துறையிலும் நம்மால் சாதிக்க முடியும். இந்த தொழில்துறையை அதிக முதலீட்டை கொண்டு வந்து அதிக தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பதன் மூலம் தமிழகத்தில் மனித வளமும் பட்டதாரிகளுக்கெல்லாம் பணி தரலாம் என்கின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறார். இதன் மூலம் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி உயரும். சேவைத்துறையும் வந்தால் நிச்சயமாக நம்முடைய ஜிடிபி வந்து 28 லட்சம் கோடியாக இன்றைக்கு இருப்பது நிச்சயமாக 83 லட்சம் கோடி அடைந்தால் தமிழக அரசு எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன்கள்லாம் எளிதாக நாம் திரும்ப தந்துவிடலாம். காரணம் என்றால் உற்பத்தியாக அதிகமாகும் போது அது அந்த பொருட்களை விற்கும்போது சில ஜிஎஸ்டி வரிகள், பெட்ரோல் டீசல் வரி போன்ற வந்து வருவாய் அடையும். இதை இலக்காக வைத்தான் நம்முடைய முதல்வர்கள் $1 trillion எக்கானமி என்று 2030 அடைய வேண்டும் என்பதற்காக இந்த தொழில்துறையுடைய பெயரை கூட இன்றைக்கு மாற்றிவிட்டார். இன்றைக்கு என்ன ஒரு பெயர் மாற்றியிருக்காருன்னு சொன்னால், தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை என பெயரை கூட மாற்றம் செய்துவிட்டார். அந்த நோக்கத்தினுட்டு அவர் கடுமையாக முயற்சிகளை எடுத்து கொண்டு வருகிறார். இந்த முயற்சிகள் வெற்றி பெற்றால் நிச்சயம் வெற்றி பெறும். வெற்றி பெற்றால் தமிழகத்தில் படித்து முடித்து விட்டு வருகின்ற பொறியாளர்களுக்கோ அல்லது பட்டதாரிகளுக்கோ வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கும். இந்த வாய்ப்புக்காக தான் இன்றைக்கு அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். நிச்சயமா சார், உயர்கல்வி நிறுவனங்களில் 100 நிறுவனங்கள் பட்டியல் போட்டால் 18 தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழனுக்குமே அது ஒரு பெருமை. பெருமையாக தான் நம்ம பேசணும். உண்மையிலேயே கலைஞருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களையும் சேர்த்தே தான் பார்க்கணும். முதலமைச்சர்கள் தொடர்ந்து அதை வழிநடத்திக் கொண்டே இருக்கிறார். நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி. நீங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.